ஹை காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அன்பாக்சிங் தான். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேக் டு பேக் ஷூட் பண்ண வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ தான் ஒன்று முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் வந்து இது டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ன்றதால வந்து நான் டிஃப்ரெண்ட் அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி இந்த பாக்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு பேர் தான் இருக்குது உள்ள. ஆனால் வந்து அது என்னென்னு காட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி டைப் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எடுத்திருக்கோம். இது வந்து பாக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணியிருக்கு. நான் பிரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன், சரிங்களா? ஓகே மக்களே, ஒரு வழியாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது ஏன் இப்படி பார்க்கிங் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, வந்து இவ்வளோ பெரிய மூணு பாக்ஸையும் சேர்த்து ஒன்றா வச்சு டேப் போட்டு விட்டுருக்காங்க. இது பேசிக்காக வந்து சிங்கிள் சிங்கிள் 5x5 இன்ச் பாக்ஸ் தான் அது. இதில் தான் வந்து இப்படி ஃபுல்லாகவே வந்து பேப்பர் மாதிரி சுற்றி டேப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து அல்டிமேட் லெவலில் டேப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை மீன்லாம் எடுத்து கீழே வச்சிடும், வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரித்து காட்டலாம் கவரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி, சரிங்களா? சரி, ஓகே. இந்த கவர்லாம் யூஸ் பண்ணிக்கோ திருப்பி. ஸோ டோட்டலாக 5 ஃபிஷ் இருக்கும். 5 ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் வந்து நான் என்னுடைய ஒரு ஃபிஷ் வந்து இறந்துருச்சு டிரான்ஸ்போர்ட்டில். அந்த இறந்து போன ஃபிஷ்ஷுக்கான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தான் இருக்குது. இந்த கவர்லாம் நான் டேப் போடுறதால பிரிச்சுட்டு அவங்களை திருப்பி நான் காமிக்கிறேங்க. ஓகே கைஸ், எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் ஃபிஷ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது நீமோ மல்டி கேலக்ஸி. இது வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபிஷ்னு சொல்லலாம் எனக்கு வந்தது. இது வந்து ப்ரீவியஸோட அன்பாக்சிங்கில் இறந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபிஷ் ரிப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுவுமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்த ஃபிஷ் எதுவுமே சேல்ஸே போடல, கொஞ்சம் ஒர்க் ஷிஃப்டிங்கு அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் எதாக இருக்குன்றதால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நான். இனிமேல் வந்து நம்ம எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்களுக்கு தெரியும் சூப்பர் கோல்டு. இது வந்து நல்லா லைட் அடித்தா நல்லா ஷைனியாக தெரியும். வீடியோவில் தெரிய மாட்டேது இப்போது, ஆனால் வந்து ப்ராப்பராக கோல்டிஷாக தெரியும் நல்லா பார்க்குறதுக்கு. இது வீடியோவில் பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. சரி ஓகே, எடுத்துருவோம். இது வந்து இப்போ தான் ஜஸ்ட் அடில் ரீச் ஆன சைஸ். இது இன்னும் நல்லா பெருசாக வளரும் சரிங்களா? ஸோ அங்கே அது ஒரு மேல், அப்புறம் இது ஒரு மேல். இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்கேல்ஸ்லாம் பார்த்தா அட்டகாசமாக இருக்குது ஆல்ரெடி கோல்டு இது. ஸோ இது வந்து ரெண்டு பேர் இருக்குது. இது வந்து ரெண்டுமே ஃபீமேலு. ஃபீமேலுமே வந்து நல்லா அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் அவருடைய அந்த பாடி பேட்டர்ன்லாம் செம்ம அழகாக இருக்குது. ப்ரீட்லாம் பண்ணால் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து இது ப்ரீட் பண்ணால் எல்லா குட்டியுமே வந்து கோல்டு வந்துடும். ஸோ செலோஃபின்ஸ்லாம் வராது இதில். இப்போ கேலக்ஸியில் செலோஃபின்ஸ் வரும், இதில் வராது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் பேர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஆப்வியஸ்லி லாஸ்ட் டைம் கூட வந்த பேர் இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காக வேணால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரா, சின்ன ஷார்ட் வீடியோ தான் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு அன்பாக்சிங் பண்ணுறதே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. ஸோ அதுக்காக தான் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அப்படியே நம்ம சேனல் லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா? பை காய்ஸ்.